போட்டிக்கு மறுபடியும் வந்து இரண்டாவது முறையாக இன்றைக்கி ரயில் வசதி செய்து கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து போய் பார்க்குறதுக்கு ஏற்கனவே நீட் தேர்வுக்கு மாணவர்களுக்கு இந்த மாதிரி அடிப்படை வசதி கேட்டாங்க, சிறப்பு ரயில் கேட்டதுக்கு அதுக்கான வாய்ப்பு இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கல்வி முக்கியமல்ல, விளையாட்டு என்கிற பெயரில் இந்த நாட்டில் சூதாட்டம் முக்கியம் என்பதை மீண்டும் மீண்டும் நரேந்திர மோடி அரசு நிரூபித்திருக்கிறது. 5000க்கும் மேற்பட்ட தமிழக மாணவர்கள் வெளிமாநிலங்களுக்கு சென்று 3000 மைலுக்கு அப்பால் சென்று தேர்வு எழுதக்கூடிய ஒரு நெருக்கடியான சூழலை 48 மணி நேர இடைவெளியில் மத்திய அரசும் சிபிஎஸ் நிர்வாகம் ஏற்படுத்தியது. அதனால் அந்த மாணவர்களை பாதுகாப்பாக இந்திய அரசுடைய விமானத்தில் அழைத்து சென்று தேர்வு எழுத வேண்டும், அல்லது இந்திய அரசுக்கு சொந்தமான ரயிலில் அழைத்து சென்று தேர்வு எழுத வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தான் நான் ஒரு உள்ளிருப்பு போராட்டத்தை கூட நடத்தினேன். உடனடியாக அதற்கு எதிர்வினையாற்றிய மத்திய தென்னக ரயில்வே அமைச்சகம் எங்களிடத்தில் இருக்கிற தொடர் வண்டி எல்லாம் இப்போது ஐபிஎல்லிலே ஆங்காங்கே சென்று கொண்டிருக்கிறது, எங்களிடத்திலே வண்டிகள் இல்லை என்று சொன்னார்கள். இன்றைக்கு இதிலிருந்து அவருடைய கூற்று என்பது கல்விக்கு முக்கியத்துவம் அல்ல, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் அல்ல, உயிர் மனிதம் உயிர் வாழ்வதற்கான முக்கியத்துவம் அல்ல. கிரிக்கெட் என்பதிலே இந்த ஐபிஎல் என்பது ஒரு சூதாட்டம். உலகளாவிய பிரசித்தி பெற்ற விளையாட்டு வீரர்களை பன்னாட்டு பெரும் பணக்கார முதலாளிகள் ஏலம் எடுத்து அவர்களை விளையாட்டுக்கு பயன்படுத்துகிறார்கள். அப்படி பயன்படுத்துகிற அந்த சூதாட்டத்திற்கு இன்றைக்கி தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், மத்திய நரேந்திர மோடி அரசே இன்றைக்கு உலகளாவிய இடங்களில் இந்தியாவை ஒரு சூதாட்ட நாடாகத்தான் ஆடிக்கொண்டு வருகிறார். அதனால் அவர் சூதாட்டத்திற்கு தான் முக்கியத்துவம் தருவார். காவேரி நீருக்காகவோ நீட்டுக்காகவோ விவசாயிகள் செத்து மடிவது குறித்தோ அவர்கள் வாழ் உரிமை பாதுகாப்பதற்கோ முக்கியத்துவம் தராத இது அரசு என்பதை மீண்டும் மீண்டும் தன்னுடைய செயல்கள் மூலமாக, தன்னுடைய அமைச்சரவையினுடைய நடவடிக்கையின் மூலமாக நரேந்திர மோடி அவர்கள் நிரூபித்து வருகிறார். அதைத்தான் இன்றைக்கு அவருடைய இந்த அறிவிப்பினோடாக நாம் தெரிகிறது. மீண்டும் இன்றைக்கு தமிழகம் மிகப்பெரிய ஒரு சோகத்தில், அதாவது 1600 விவசாயிகள் செத்து மடிந்திருக்கிறார்கள், விவசாயத்திற்காக போராடிய 5 தமிழர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், நீட்டுக்காக தேர்வு எழுத சென்ற தன்னுடைய மகனை அழைத்து சென்ற பெற்றோர்கள் அங்கு நடத்தப்பட்ட விதத்தின் காரணமாக மன உளைச்சலுக்கு உள்ளாகி மன அழுத்தத்திற்கு உள்ளாகி 3 உயிர்கள் பலியாகி இருக்கிறது. இந்த சூழலில் மீண்டும் மீண்டும் இந்த சூதாட்டத்தை பிரபலப்படுத்துவதற்கும் அதன் மூலமாக 100 கோடி ரூபாயை பணக்காரர்கள் சம்பாதிப்பதற்கான ஏதுவான ஒரு வேலையை தான் இந்திய அரசு செய்கிறது. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. அதான் எஸ் வி சேகர் என்பவர் அதிகார மிக உயர்ந்த அதிகார வர்க்கத்தினுடைய நெருங்கிய உறவினர். இங்கு சட்டம் அனைவருக்கும் சமம் என்கிறார்கள். நீட்டு என்பது எங்கள் கைகளில் இடப்பட்ட விலங்கு, அந்த விலங்கு உடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக ராமேஸ்வரத்தில் அமைதியான முறையில் அறவழியில் எங்கள் கைகளிலே நாங்கள் விலங்கிட்டு கொண்டு அமைதியான அறவழி போராட்டம் நடத்திய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய 5 தொண்டர்கள் மீது பிபிடி ஆக்ட் என்கிறவர்களும் தேசவிரோத சட்டப்பிரிவுகளையும் வழக்கு பதிவு செய்து கடந்த ஒரு வார காலமாக ராமநாதபுரம் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு பெண்மைக்கு இழிவுபடுத்துகின்ற, பெண்மையை கொச்சப்படுத்துகின்ற, பெண்களுடைய கற்பையே கேள்விக்குள்ளாக்குகின்ற ஒரு மோசமான கருத்தை கூற்றை தன்னுடைய இணைய பக்கங்களை வெளியிட்ட எஸ் வி சேகர் என்கிற ஒரு காமெடியினை தமிழக காவல்துறையால் கைது செய்ய முடியவில்லை என்பது வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு செய்தி. இது எதனால் நடைபெறுகிறது என்று சொன்னால், அதிகார வர்க்கம் மேற்படி இந்த கும்பலுக்கு ஆதரவாக இருக்கிறது என்பதை தான் நிதர்சனமாக இன்றைக்கு தெரிய வருகிறது.